அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் அல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 5/9/2023 சஷ்டி திதி பிற்பகல் 3:46 வரை. அதன் பிறகு சப்தமி திதி பரணி நட்சத்திரம் காலை 9 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 9 வரை, நண்பகல் 12 மதியம் 1 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன் ராகுடன் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சுக்கிரன். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, மந்திரம் ஜபிக்க, மூலிகைகள் சேகரிக்க, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, காடு கழனி திருத்த, வியாபார கணக்கு முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது. அதை பொய்களிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது. கர்ஜனை என்பது சிங்கத்திற்கே உரித்தானது. அதை நரிகளிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கம்பீரமானவங்க, உண்மையானவங்க, சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடியவர்கள். அந்த கர்ஜனை செய்யறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், ஒரு கை சுத்தம் வாய் சுத்தம் வேணுங்க. எல்லா சுத்தமும் உடைய உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார புது கணக்கெல்லாம் போட ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் கொஞ்சம் இருக்கும். காரணம், 2 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார தான் இருக்கிறாரு. காலையில் 9 பரணி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி கிளம்பிடுறாரு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 9 மதியம் 3 வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைய தினம் காலை 9 நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே மதியம் 3 பிறகு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கடந்த 2 உங்கள் பேச்சை கேட்காதவங்கெல்லாம் இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்வாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளாலும் நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார மதியம் 3 வரை சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மாலையிலிருந்து மகிழ்ச்சி தரும் நாள் உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிச்சலானவர்கள் என்றைக்குமே தோற்று போனதில்லை. ஆமாங்க,
சிலர்லாம் வந்து தயங்கி தயங்கி நிற்பாங்க. ஆனால் நீங்கள் எதற்காகவும் தயங்கவும் மாட்டீங்க, மயங்கவும் மாட்டீங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்காக எப்பொழுதும் துணிச்சலாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சபை நாகரிகம் அறிந்து அதற்கு தகுந்தாற் போல பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனாலும் மதியம் 3 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லது. திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும், அதனால் சோர்வு களைப்பும் ஒரு பக்கம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியும், பண வரவும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பாதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரலுக்கு தகுந்த வீக்கம் இருந்தால் போதுங்க. நீங்கள் அனுபவப்பட்ட துறையில் மேலே மேலே சாதிச்சு காட்ட தான் போகிறீங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு புதுத்துறையில் இறங்கி செலவுகள் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். சக ஊழியர்களோட சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஆனாலும் மதியம் 3 மணி முதல் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, யோசித்து ஒரு புது காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு காது கேட்டாலும் கேளாதவர்கள் போல இருந்து விடுங்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் ஆதரவான சொற்களை விட ஏளனப்படுத்தும் கேலிப்படுத்தும் சொற்கள்தான் அதிகமாக உங்களை வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் ஏதாவது தொடங்கிறதா இருந்தால் யாருக்கிட்டையுமே சொல்லிக்கிறது இல்லை. எல்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா போயின்னு இருக்கும்போது அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தில் முதல்ல கவனம் செலுத்துவோன்னு சொல்லிட்டு செயலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை சூரியன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தைரியஸ்தானாதிபதியோட உங்கள் ராசிநாதன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்பெல்லாம் நீங்கள் தடாலடியாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தயக்கம் எதுலேயுமே காட்டுறதில்லை. காரணம் அனுபவப்பட்டிருக்கீங்க. அந்த அனுபவம் அதிகமாக ஆக ஆகட்டும், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் வழிகளும் உங்களுக்கு நிறையா கிடச்சின்னு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பணமெல்லாம் வராமல் இல்லை, முன்ன மாதிரி கிடையாது, ஆனால் வருது. எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது, எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி கூடுதல் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் சோர்வும் களைப்பும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நமக்கு நாமே மன ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் கடந்து போகலாம். ஆமாங்க,
அடுத்தவங்க நம்மளை வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க, செயல்களால் நம்மளை வந்து மாற்றி தள்ளுவாங்க, சிலர்லாம் வந்து நம்மளை புறக்கணிப்பாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரியெல்லாம் தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்கு இருக்கணும். அதெல்லாம் தாங்கி பிடிச்சி தாக்கு பிடிச்சி வந்துட்டோம்னா அப்புறம் எல்லாரையும் தள்ளிட்டு முன்னுக்கு வந்துவிட முடியும். அதனால தாங்க இப்பெல்லாம் எது நடந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம், நம்மால் முடியாதா, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு தாங்க நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும், எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தேடி வருவாங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் கொஞ்சம் விற்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த அலைச்சல்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் விஐபிகள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விவாதங்கள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குதுங்க, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்பிக்கை இழக்காதீர்கள். நம்மை ஆட்கொண்ட துன்பம் பேராசைதான், வேறெதுவும் இல்லை. ஆமாங்க, ஆசைப்படுறதில் எந்த தப்புமே இல்லைங்க. ஆனாலும் நம்மையும் மீறி பேராசை சில நேரங்களில் ஆட்டி படைக்குங்க. கண்டகச்சனியினுடைய பிடியில் இப்போ நீங்கள் இருந்துருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால மற்றவங்க பேசுகிற ஆசை வார்த்தைகளை கேட்டுட்டு உங்களுடைய சக்திக்கு மீறி எதுவும் நீங்கள் போய் மாட்டிக்க வேண்டாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க, தடாலடியாக முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஆனாலும் கண்டகச்சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரித்து பிடிச்சு போனால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வீடு மன சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை விஷயங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி பேசலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டுத்தொழில் வேண்டாம், தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு மட்டும் இருந்தால் போதாது, கூட வேலை பார்க்குறவங்களையும் பகச்சிக்காமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் அந்த ராஜதந்திரத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இன்றைக்கி அலுவலகத்தில் ஜெயிச்சு காட்டலாங்க. சகோதர வகையில் சுப செலவுகள் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிப்பீங்க, எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் முன் கோபமும் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தவறி விழுந்த விதையே முளைக்கும் பொழுது
தடுமாறி விழுந்த நான் மட்டும் எழுந்திருக்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டே, தடுமாறி விழுந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறோமே அப்படின்னு நினைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், வீண் பழிகள் இவற்றிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு காப்பாற்றுவீங்க, நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்ல சமாளிக்கிறோம் அப்படிங்கிற தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன அறுவை சிகிச்சை ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். பிள்ளைங்களை பற்றி ரொம்ப இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்ன அறிவுரைகள், நீங்கள் சொன்ன சில விஷயங்கள், அதெல்லாம் அவங்க மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கு கூட சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி மகனுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, அதாவது மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல மணமகள் வர்றதுக்கான, நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்னைக்கு விற்றுத்தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும், முன்கோபமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தளராத இதயம் உடையவர்களுக்கு இந்த உலகில் முடியாதது என்று ஏதுமில்லை. ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் படிகட்டுகளாக மாற்றி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. மற்றவங்கள்லாம் உங்களை மட்டந்தட்டி பேசினாலும் உங்களை நீங்களே மதிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. நாம் அப்படி இல்லை, நம்மால் எல்லாம் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணியோட சந்திராஷ்டமம் முடியுதுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தை உங்கள்கிட்ட பேச வந்தாங்கன்னா அதெல்லாம் உங்கள் குடும்ப விஷயங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்கங்க, எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருக்குங்க. வியாபாரம், உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்திடாதீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் சின்ன இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாலும் பல தோல்விகளும் அவமானங்களும்
தூண்களாக அணிவகுத்து நிற்கும். ஆமாங்க, நாம் வெளியில் பார்க்கும்போது அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருப்போம். ஆனால் உங்களை கேட்டால் தாங்க தெரியும், இந்த வெற்றியை அடைவதற்கு முன்பாக எத்தனை தியாகங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளில் எத்தனை நாட்கள் தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் தாங்கி பிடிச்சி தாக்கு பிடிச்சி வந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தானத்தில் உங்களால் நிற்க முடியுது, சாதிக்க முடியுதுங்க. அந்தளவுக்கு மனோபலம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. முக்கியமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் கொடுத்துருக்காருங்க, ஆனாலும் மனசில் தாங்க நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லிப்பீங்க. காரணம், நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல் எதையோ இழந்தது போல் சில நேரங்களில் இருக்கத் தோணும். அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நீங்கள் தைரியமாக வெளியில் வாங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிப்பீங்க. சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, அதனால் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே வந்தமையும். யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்திருக்கிறாரு, அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆத்திரப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும், செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உனக்காக யாரும் இல்லை என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. இங்கே பிறப்பும் தனியாகத்தான், இறப்பும் தனியாகத்தான். இந்த மாதிரி சித்தர்களைப் போல வாழ்க்கை சூட்சுமங்களை எல்லாம் அதிகமாக யோசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. கூடு விட்டு கூடு பாய்வது போல மனம் விட்டு மனம் தாவி அடுத்தவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குங்கிற சூட்சுமத்தை புரிந்து கொண்டவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு, அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். தைரியமாக சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இதோ அதோன்னு தள்ளி தள்ளி போன வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக முடியுங்க. பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க. ராசியாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. ஐந்தாவது வீட்டை விட்டு விலகி ஆறாவது வீட்டுக்குள்ளார இன்றைக்கி சூரியன் அடியெடுத்து வைக்க இருக்கிறாரு, அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. ஏன்னா யாருடைய வழிமுறைகளையும் பின்பற்றாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை நீங்கள் உருவாக்கின்றீங்க பாருங்கள், அது அலுவலகத்தில் எல்லாரையுமே கவர்ந்து இழுக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு, எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் எல்லாமே உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்து வந்த போராட்டம் எல்லாம் விலகி இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அலைச்சல் இருக்கும், அதனால் கவனம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இருள் நிரந்தரம் இல்லை,
ஒவ்வொரு இருளையும் காலமானது வெளிச்சமாக்குவது போல நம்முடைய ஒவ்வொரு துன்பத்தையும் காலமானது இன்பமயமாக்கி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. நல்ல காலம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. ஏற்கனவே பலமுறை நீங்கள் அடிபட்டு அவஸ்தப்பட்டெல்லாம் வந்திருக்கீங்க. ஏழரை சனியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் பங்கு நீங்கள் தாண்டிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது உள்ளூர சின்னதாக ஒரு தைரியம் அடிமனசுக்குள்ளார இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. ஆனாலும் திடீர் திடீர்னு கோவப்படுறது, பழசை நினச்சி கொஞ்சம் ஆவேசப்படுறது, சில நேரங்களில் சில விஷயங்களை சிலரை வந்து நினைக்கும் பொழுது அப்படியே கண்ணில் லேசாக தண்ணி முட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிலைகளையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இனிமே தான் நீங்கள் சாதிச்சு காட்ட போகிறீங்க, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க. எல்லா வகை அனுபவங்களும் உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கைன்னா எப்படி, எல்லாரும் எப்படி பழகுவாங்க, எதை சொல்லி ஆரம்பிப்பாங்க, எதில் போய் முடிப்பாங்க, எதை தேடி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சுங்க. சுயநலமானவங்க யார், நமக்காக உண்மையிலேயே உதவக்கூடிய யார், எல்லாம் தெரிஞ்சிருச்சிங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள்லாம் இருக்கும், கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அதுவே சரியாக போயிடுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, ஆனால் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. பிள்ளைகளால் மன நிம்மதியெல்லாம் இன்றைய தினத்தில் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எதையும் எப்போதும் யாரையும் இகழ்வாய் எண்ணி விடாதே. காய்ந்து சருகாகி போன இலை கூட தண்ணீரில் தத்தளிக்கும் எறும்பை கரையேற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் உதவுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் இறைவா, அதுக்காக எனக்கு வருமானத்தை கொடு, வசதியை கொடு அப்படின்னு அடுத்தவர்களின் நலன் காப்பதற்காக, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வதற்காக எனக்கு நல்லது கொடு அப்படின்னு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சிறுதுரும்பும் பல்குத்த உதவுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிறவங்க நாளைக்கு விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிந்து கொண்டு சரிசமமாக எல்லோரையும் நடத்துபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது, வெற்றி உண்டு, நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சின்ன சின்ன சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி புது வேலையாட்களையும் வேலையில் உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலுமே மேலதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சிலர்லாம் நீங்கள் இவ்வளோ திறமசாலியாக இருக்கீங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மட்டம் தட்டுறதுலேயே குறியாக இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து கோவப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்குதுங்க. பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க, பொறுப்பாகவும் இன்றைய தினத்தில் நடந்துப்பாங்கங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, நமக்கு நாமே சுமை. காரணம்,
தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதனால்தான் ஆமாங்க. அடிமனசுக்குள்ளார ஆறாத காயங்களுடன் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போவும் அதையே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது சரியாக இருக்காதுங்க. ஏழரைச்சனி தொடங்கி இருக்கிறதுனால அடிபட்டு வந்த காலம், மனக்கசப்புகள் இதெல்லாம் மறக்காம தான் ஒரு பக்கம் இருக்குது. ஏழரைச்சனையும் இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் அதையும் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீணாக பழைய கசப்பான நினைவுகளை நினச்சிக்கிட்டு வேதனைப்படுவதிலும் எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால 10 வருஷமாக கிடைக்காத சில தீர்ப்பு, கோர்ட்டு தீர்ப்பு சாதகமாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் புதன் வந்து மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சந்தேகங்கள், சின்ன சின்னதாக விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக வீடு மன சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் பழைய கடனை நினைக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கதாங்க செய்யுது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சந்திர மங்கள யோகத்துடன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற யோசனைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து பலிதமாகும். குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப செழிப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து சரியாக ஆரம்பிச்சிருங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளுங்க. கிழமையும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. திதியும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியாக இருக்கிறது. நட்சத்திரமும் முருகப்பெருமானுடைய கார்த்திகை நட்சத்திரமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால முருகப்பெருமானை நினைத்து இன்றைக்கி விரதம் இருந்து நாம் வழிபட்டோம்னா நிச்சயமாக நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆமாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு முருகப்பெருமானின் ஆலயத்திற்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வரலாங்க. சஷ்டி திதி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால ஆயுஷ் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க, வயது தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எத்தனை வயது ஆகுதோ அத்தனை நெய் விளக்குகள் வைத்து ஏற்றி இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும், நோய் நொடிகள் எல்லாமே விலகி இன்றையிலிருந்து நாம் ஆரோக்கியமான வாழ்வும் வாழ முடியுங்க. முருகப்பெருமானின் ஆலயங்கள் எல்லா இடத்திலையுமே நிரம்பி கிடக்குதுங்க. இன்றைய தினம் அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாண திருக்கோவில், அந்த தண்டாயுதபாணி திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும் வழியில் நேதாஜி ரோடு அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்ரீ அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானாக இருக்கிறார். எல்லாம் வல்ல ஈசனாகிய சிவபெருமானாகிய அவருடைய நண்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் செல்லும் வழியிலே இந்த கோவிலிலே தங்கி சென்றிருக்கிறார். அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர் மடம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தங்கி போனதுனால. அதே மாதிரி இந்த கோவில் வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோவிலாக இருக்குது, பழமையான கோவிலாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கருவறையில் முருகப்பெருமான் கோவணத்துடன் தண்டாயுதபாணியாக வலது கையில் தண்டம் வைத்து கொண்டு இடது கையை இடுப்பில் வைத்து கொண்டும் நின்று கொண்டிருக்கிறார். நின்ற கோலத்திலே இங்கே காட்சி தருகிறார். ஆனால் பெரும்பாலும் இங்கே வந்து முருகப்பெருமான்
அரச கோலம், ராஜகோலம், அந்த ராஜ அலங்காரத்தோடு தான் இங்கே வந்து அற்புதமாக பக்த கோடிகளுக்கு அருள்பாலித்து கொண்டே இருக்கிறார். எல்லா வகையிலுமே இங்கே வந்து ராஜகோலத்தில் தான் முருகப்பெருமான் இங்கே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மகாமண்டபத்தில் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ நடராஜ பெருமான், அதே மாதிரி ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர், ஸ்ரீ பரமேஸ்வரர், அதுக்கடுத்து வந்து யோக தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், இவங்களுடைய சன்னதிகள் எல்லாமே இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு பக்கம் அதாவது திருச்செந்தூரில் எப்படி கந்தசஷ்டி திருவிழா கொண்டாடப்படுகிறதோ அனுசரிக்கப்படுகிறதோ அதே மாதிரி இங்கேயும் கந்தசஷ்டி திருவிழா 6 நாட்களும் ரொம்ப சீரும் சிறப்புமாக வெகு விமரிசையாக பக்த கோடிகளால் கொண்டாடப்படுகிறதுங்க. இங்கே வந்து கோவிலே வந்து காப்பு கட்டிட்டு போயிடுறாங்க, அப்புறம் வீட்டில் போயிட்டு விரதம் இருக்கிறாங்க. அதே மாதிரி நேர்த்தி கடன், இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கேட்டு இங்கே விரதம் இருக்கிறாங்க, உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க, எதிரிகளை வென்று கோர்ட்டு கேஸில் வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி வெற்றி அடையக்கூடியவங்க, எல்லாம் நினச்சதெல்லாம் பூர்ணமாக நடக்கிறவங்க இங்கே பாலாபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு தன்னுடைய நேர்த்தி கடனையும் முடிச்சுட்டு போகிறாங்கங்க. மிக சக்தி வாய்ந்த கோவிலாகிய அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலை மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய நேத்தாச்சி ரோட்டில் இருந்து நாம் சென்று தரிசனம் செய்வோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரத்துடன் கூடிய சஷ்டி திதி ஆகிய இன்றைய நாளில் ஸ்ரீ சண்முக பெருமானின் அருட்கடாட்சம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.